உங்ககிட்ட தரமான ஸ்பீக்கரோ இல்லைனா ஹெட்போன்ஸோ இருந்தா மறக்காம இந்த படத்தை நைட் டைம்ல ஸ்பீக்கர்ல போட்டு தனியா பாருங்க. ரெண்டு மூணு இடங்கள்ல மரண பயத்தை காமிச்சிருவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயி ஒருத்தர் தன்னோட இரட்டை பிறவி மகன்கள் ரெண்டு பேருமே தண்ணீர்ல மூழ்கி இறந்து போனதால நோய் தீர்க்கும் கடவுள்னு ஹிந்து மித்தாலஜில சொல்லப்பட்ட அஸ்வினி குமாரர்களை நோக்கி கடும் தவம் செஞ்சாரு. அவர் பக்திய பார்த்து மெய் மறந்தவங்க ஒரு பையனை மட்டும் மீட்டெடுத்து அவனை ஆசீர்வாதம் பண்ணாங்க. கிளம்புறப்போ தேவலோகத்திலேயே சக்தி வாய்ந்த ரெண்டு குதிரை சிலைய கொடுத்துட்டு இது ரெண்டுமே எப்பயும் ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பூலோகம் விட்டு போறாங்க. தன்னோட சகோதரன் இல்லாம இவனுக்கு வாழவே கஷ்டமா இருக்கிறப்ப நடந்த எல்லாத்தையும் ரகசியமா கவனிச்ச ஒரு நரக ஆவி, நீ என்கிட்ட ஒரு சிலைய கொடுத்துட்டா இறந்து போன உன் சகோதரனை திரும்ப கொண்டு வந்துருவேன்னு சொல்லி மாறு வேசத்துல வந்து தந்திரம் பண்ண பாசக்கார பையன் கொடுத்துட்டான். இதே சிலைய கண்டுபிடிக்க ஒரு இருள் சூழ்ந்த அரண்மனைக்குள்ள 5 யூடியூபர்ஸ் தேடி போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.